மக்களே நாங்க ஸ்ரீ. இந்த ஒரு விஷயம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா வந்து இருந்த ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ நம்மளோட உலகம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மைல் பார் மாதிரி பாத்தீங்கன்னா சோ ரவுண்டா தான் இருக்கும். கரெக்டா சொன்னா பாத்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் எலிப்சாய்ட் ஷேப்ல சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, சோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட குளோப். ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் லைப்ரரியில பாத்திருப்போம், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அங்கே தான் பாத்திருப்போம். சோ அந்த எர்த் பாத்தீங்கன்னா குளோப் ஷேப்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, அதுல பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். பட் ஆனா நாம யூஸ் பண்ணக்கூடிய மேப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா, சோ இந்த மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன் ஷேப்ல இருக்கு. ஓகேவா, சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து சோ இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதாவது நம்மளோட பூமி பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட உலகம் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரியும். பிகாஸ் வந்து 16th century 17th century பாத்தீங்கன்னா கலிலியோ சொல்லிட்டாரு, இந்த உலகம் வந்து தட்டையானது கிடையாது, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே எலிப்ஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, ரவுண்டா தான் இருக்கும் இந்த பூமி அப்படிங்கிறது. பட் ஆனா அதுக்கப்புறம் கூட நமக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கொடுத்துருக்காங்க? சோ இந்த மாதிரி ஏன் வந்து நமக்கு இதுக்கு இது வந்து இந்த மேப் எப்படி இதுக்குள்ள போகும்? சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் இருந்த ஒரு சந்தேகம். பட் உண்மையாலுமே சொல்லணும்னா நாம நிறைய தடவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேப், ஆக்சுவலா வந்து இந்த மேப் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் மேப், சோ இந்த வேர்ல்ட் மேப்ல பாத்தீங்கன்னா நிறைய தடவை நாம வந்து நம்மளோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணிருப்போம். சில பேர் பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது படிச்சு பாத்தீங்கன்னா சென்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஒரு மார்க் பாத்தீங்கன்னா இந்த மேப்ல ஏதோ ஒரு சில்லியா பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கா போயிடும். சில டைம் பாத்தீங்கன்னா வந்து அத போனா போதுப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் எங்கனே நமக்கு தெரியாது, பரவாயில்ல ஏதோ எழுதி விடலாம் அப்படின்னு சொல்லி எழுதும் போது பாத்தீங்கன்னா அது அடிசத்துல பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா போயிடும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து கன்ஃபார்மா அந்த மேப் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம ஸ்கூல் போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஓகேவா, பட் ஆனா உண்மையுமே பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு தவறுகள் இந்த மேப்ல வந்து நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த மேப் பாத்தீங்கன்னா 100% கரெக்ட் கிடையாது. சோ ஏன் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, சோ இந்த பூமி வந்து ஆக்சுவலா வந்து இதுதான் நம்ம பூமின்னு வச்சுக்கிட்டா, சோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கா? பட் எப்பயாவது நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா, இந்த ஷேப்புக்கும் இந்த இதுக்கும் ஆக்சுவலா வந்து ரெண்டு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப ஏன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருவேளை வந்து உண்மையுமே வந்து நம்மள வந்து முட்டாளாக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை தவிர வர வழி எதுவுமே கிடையாது. பிகாஸ் வந்து யாராலையுமே இந்த உலகத்துல 100% கரெக்டான ஒரு வேர்ல்ட் மேப்பை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதுல வந்து மேபி வந்து தப்பு, அதாவது வந்து இதுவரையும் தப்பா கண்டுபிடிச்ச எல்லா வேர்ல்ட் மேப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த வேர்ல்ட் மேப் ஆக்சுவலா வந்து இந்த ஒரு மேப் இருக்குல்ல, ஸோ இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பெட்டரா இருந்தது. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட டைமென்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேப் அப்படின்னு சொல்லி வரும்போது இது பாத்தீங்கன்னா 2D இருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளேன்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2D 3D பாத்தீங்கன்னா இருக்கிற டிஃபரன்ஸ், ஒரு பென்சிலை வந்து நீங்க கையில எடுக்கிறது பாத்தீங்கன்னா 3D, அதே அந்த பென்சிலை பாத்தீங்கன்னா நீங்க பென்சிலை வச்சு ஒரு பேப்பர்ல வரையும் போது அது 2D இருக்கும். சோ 2D அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேல வரைஞ்சுதான் பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். பட் 3D அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பால் மாதிரி உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த பால் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற இந்த மூணு பிளேன்ல இருக்கு, ஸ்பேஸ்ல இருக்கு. ஓகேவா, சோ இதை பாத்தீங்கன்னா உங்களால எடுக்க முடியும் இந்த பால் மட்டும் தனியா. பட் ஆனா நீங்க 2D இருக்கும் போது சோ இந்த மேப் ஆக்சுவலா வந்து சாரிங்க இந்த மேப் இருக்கும் போது சோ இந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இருக்கிற கான்டினென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இதை வந்து நம்ம தொட முடியாது, ஆக்சுவலா வந்து இந்த பேப்பர்ல தான் பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் மேல அட்டாச் ஆயிருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே 2D இருக்கும். பட் ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட உலகம் எல்லாமே எந்த ஒரு பொருளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D தான் இருக்கும். ஓகேவா, சோ இந்த மாதிரி 3D இருக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொருளை வந்து 2D வரையும் போது எக்ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பியரை ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு எலிப்ஸை வந்து நீங்க வந்து பேப்பர்ல இந்த மாதிரி வரையணும் அப்படிங்கிற பட்சத்துல சோ அதோட மேல் பகுதி மட்டும் தான் நம்மளால வரைய முடியும். இந்த ஒரு பேப்பர்ல ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸை வந்து இந்த ஒரு ஒரு ரவுண்டா பாத்தீங்கன்னா இந்த பால வரைஞ்சீங்கன்னா சோ ஏதோ இந்த பால்ல இருக்கக்கூடிய முன்பகுதி இல்ல பின்பகுதி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வரைய முடியாது கரெக்டா. சோ அதோட ஒரு பகுதியை மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளால பேப்பர்ல காட்ட முடியும். பட் இதே வந்து நீங்க வந்து பேப்பர் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்ம பால வரையது ஈஸி. பட் நம்மளோட எர்த் நம்மளோட பூமியை நீங்க வந்து பேப்பர்ல வரையணும் அப்படிங்கும் போது சோ அதுல இருக்கக்கூடிய எல்லா கான்டினென்ட்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து சோ ஆக்சுவலா வந்து இந்த இந்த ஆக்சுவலா இந்த ஒரு பால் இருக்குன்னா சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்கா இருக்கும், இந்த பக்கம் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இதை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்டினென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற காரணத்தால எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா ஒரே சிங்கிள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா காமிக்க முடியாது. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து குளோப் ஆக்சுவலா வந்து நம்ம லைப்ரரியில யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு குளோப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும், அதாவது நம்மளோட பூமி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பேப்பர்ல நீங்க வந்து எல்லா கான்டினென்ட்ஸையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரே சிங்கிள் ஷீட்ல வந்து நீங்க கவர் பண்ணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணாங்கன்னா இதுதான் நம்மளோட எர்த்னா ஒரு குளோப வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சோ இதை பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிலிண்டரை கவர் பண்ணி
ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட எத்தை வச்சு இந்த இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொஜெக்ஷன் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக சொன்னால் சைடில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக போடுறேன் ஓகேவா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ண வச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு வேர்ல்ட் மேப் மாதிரி ஸோ அந்த பால் இப்போ நம்ம சொன்னோம்ல ஸோ அந்த பாலோட நாலு சைடு மாதிரி நம்மளோட அந்த ஒரு எர்த்தோட நாலு பகுதியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சிங்கிள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. பட் இது என்ன ஒரு பிரச்சனையாச்சுன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் எந்த வடிவத்தில் இருக்கும் இப்போ வந்து அமெரிக்கானா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஷேப் அதே ஷேப் தான் எல்லா மேப்லையும் வந்து பார்க்க முடியும். இந்தியானா பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷேப் தான் ஓகேவா. பட் என்ன ஒரு பிரச்சனை அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா மாறல பட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரு வேர்ல்ட் மேப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இங்கே கிரீன்லேண்ட் தெரியுதா, இந்த கிரீன்லேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்சுவலாக வந்து ஆஃப்ரிக்காவா. ஸோ இந்த ஆஃப்ரிக்காவும் கிரீன்லேண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டாக தெரியும். பட் ஒரு உண்மையை சொல்லுனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்காது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்ரிக்காக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 மடங்கு அதாவது 14 அதாவது பார்த்தீங்கன்னா 14 கிரீன்லேண்டில் பார்த்தீங்கன்னா உள்ள வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது கிரீன்லேண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. பட் ஆனால் மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கும். இது வந்து இந்த கிரீன்லேண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மேப்பில் இருக்கக்கூடிய பல இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்ல அதுக்கான காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது நம்மளோட அந்த ஒரு 2D அதாவது 2D 3D டைமென்ஷன் ஸோ அந்த ஒரு பிரச்சனையால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதோட சைஸை பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. பட் என்ன தான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1569 பார்த்தீங்கன்னா மெர்கண்டர் அப்படிங்கிற அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் மேப் அதாவது பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேப்பை வந்து வரைஞ்சு ஸோ சைல் அதை பற்றி ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து சீல வந்து நம்ம நேவிகேஷன் போவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடலில் பயணம் போவாங்களே ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லேட்டிடியூட் லாங்கிட்டியூட அந்த ஒரு லைன்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரைஞ்சதுனால இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா கடலில் போக பிரயாணிக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான டைமில் பார்த்தீங்கன்னா சரியான இடங்கள் அவங்க போய் ரீச் ஆகிறது அப்படி வந்து ஸோ கரெக்டான வழியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ஒரு நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. பட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறுக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மேப்ஸை வந்து டிரைவ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் யாராலையும் பார்த்தீங்கன்னா வந்து இவர் அதாவது மெர்கண்டர் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு மேப்பை விட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த சைஸ் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அது ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருந்தது, அது மட்டும் பார்த்தீங்கன்னா நேவிகேஷனும் கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சைஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் நேவிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன தான் முயற்சிகள் பண்ணாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த 3D டைமென்ஷன் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லா கான்டினென்ட்ஸோட கரெக்டான அளவில் ஸோ கரெக்டான எந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேப் டிசைன் பண்ணுறவர்களும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. பட் எப்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா 1974 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்பீட்டர் அப்படிங்கிற அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கால்பீட்டர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் வழியாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளோட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்டினென்ட்ஸோட எக்ஸாக்ட் சைஸை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைஸை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு மேப்பை டிசைன் பண்ணாங்க. பட் அதை வச்சு நீங்கள் கடலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேவிகேஷனுக்காக நீங்கள் போனீங்கன்னா சத்தியமாக உங்களால் திரும்பி வரவே முடியாது. பிகாஸ் அது வந்து நீங்கள் நேவிகேஷனுக்கு போகிறக்கான சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்காது அந்த மேப். ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா மெர்கண்டர் உருவாக்குனா அந்த ஒரு மேப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் வந்து சைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓரளவுக்கு உருவாக்க முடியாது. அவங்க கிட்ட சொல்லுங்க எப்ப நீ யூஸ் பண்ற மேப்பே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு